ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதுனா ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இவர் வந்து 7th April 1770 23rd April 1850 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட். இவருடைய கான்ட்ரிபியூஷனால தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அந்த ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கிற கான்செப்ட் எவால்வ் ஆனதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ஃப்ரெண்டான எஸ்டி காலரேஜ் கூட சேர்ந்து இவர் எழுதின மிகப்பெரிய வர்க் வந்து லிரிக்கல் பேலட்ஸ். இது வந்து 1798 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து பிகினிங் ஆஃப் ரொமான்டிசிசம், அந்த ரொமான்டிக் ஏஜ் பிகின் ஆன பீரியட் அப்படின்னு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சொல்லுவாங்க. இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா த ப்ரெலூட் சொல்லலாம். இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க இந்த போயத்தை பற்றி பார்க்கலாம். எ ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல் அப்படிங்கிற இந்த போயம் வந்து ஃபர்ஸ்ட் எதில் அப்பியர் ஆச்சு அப்படின்னா லிரிக்கல் பேலட்ஸோட செகண்ட் எடிஷன். இது வந்து 1800 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒர்க், அதாவது லிரிக்கல் பேலட்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் 1798 பப்ளிஷ் ஆயிருக்கும், செகண்ட் எடிஷன் வந்து 1800. இது வந்து வேர்ட்ஸ்வொர்த் அவருடைய ஃப்ரெண்டான எஸ்டி காலரிட்ஜோட சேர்ந்து எழுதுன ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒர்க்குங்க. நான் எப்படி சொன்ன மாதிரி இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பீரியட்லேருந்து ரொமான்டிசிசம் அப்படிங்கிற கான்செப்டே எவால்வ் ஆனதாக இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உண்டு. லூசி போயம் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் உண்டு. அந்த போயம்ஸில் வந்து த ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல் அப்படிங்கிறது லாஸ்ட் போயம். அந்த லூசி போயம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் போயமாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இந்த லூசி போயம்ஸை வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து அவருடைய பிலவர்ட்காக டெடிக்கேட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் அந்த ஸ்லீப், அந்த ஸ்லம்பர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஸ்லம்பர் வந்து டெத்தை ரெஃபர் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு பெர்மனன்ட் ஸ்லீப்பை ரெஃபர் பண்ணுது. ஒரு சிம்பிளான பட் ரியலிஸ்டிக் ஐடியா இந்த போயத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய அருமை வந்து அவங்க இல்லாத போது வந்து நமக்கு தெரிய வரும். அதாவது அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க இல்லாத போது அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ், அவங்களுடைய விஷயங்களை நினச்சி நம்ம செரிஷ் பண்ணுவோம். அதாவது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதை தான் இந்த போயத்தில் ரொம்ப அழகாக வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் கிளியராக தன்னுடைய பிலவர்டான லூசியை பற்றி சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இந்த போயத்தில் வந்து ரெண்டு ஸ்டான்ஸாக தாங்க, குட்டி போயம் தான். இதில் வந்து அந்த ட்ரூத் அவரால் உணர முடியுது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தால். என்ன அப்படின்னா அவருடைய பிலவர்டான லூசி வந்து இப்போ உயிரோடு இல்லை, அவங்க வந்து இறந்துட்டாங்கங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. லைஃப் இல்லாமல் ஒரு மோஷன்லெஸ் பர்சனாக இப்போ இருக்கிறாங்க. அண்ட் அவர் என்ன அவருடைய ஆக்ஷன், அவங்க இல்லாத போது நம்ம வேர்ட்ஸ்வொர்த் எப்படிலாம் இருக்கிறாரு, எப்படிலாம் பரிதவிக்கிறாருங்கிற விஷயத்த கூட அவர் லூசியால் பார்க்க முடியாத சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. மோரோவர் லூசி இறந்ததுக்கப்புறம் வேர்ட்ஸ்வொர்த் என்னெல்லாம் பேசுகிறாருங்கிறத கூட கேட்க முடியாத நிலைமை. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, இறந்ததுக்கப்புறம் அவங்கள ஏர்த்தில் பரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள பரியெல்லாம் பண்ணியாச்சு, ஏர்த்தோடய ஏர்த்தாக இப்போ கலந்துருப்பாங்க. அண்ட் ஸோ இதுதான் லூசியோடைய சிச்சுவேஷன். பட் இதை நினச்சி நம்ம வேர்ட்ஸ்வொர்த் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து லைஃபுடைய ரியாலிட்டியை தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்திருக்கேன், நான் வந்து எல்லாமே கிராண்டட், எனக்கு கிடைச்ச விஷயம். நான் இந்த மாதிரி லூசி வந்து ஒரு நாள் இறந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா அப்படிங்கிறத கூட நான் உணரவே இல்லை. ஸோ இந்த பாயிண்டில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து தன்னுடைய பிலவர்டுடைய டெத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு முக்கியமான லைஃப் மெசேஜே இந்த போயம் சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா அந்த லூசி இருக்காங்க இல்லையா, அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை இவங்க உணர்ந்ததே கிடையாதான். குறிப்பாக இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை அவர் வந்து என்கரேஜ் பண்ணது கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை அப்படின்னும் லைஃபே கிராண்டடாக ரொம்ப லைஃப் ஸ்டைலை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் லீட் பண்ணதாகவும், பட் அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் லைஃபுடைய ரியல் எசன்ஸை இவங்க உணர்ந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் பாருங்கள், போயட் வந்து அவருடைய ஃபீலிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்களுடைய லேடி லவ்வான லூசி இறக்கும்போது அவங்களுடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய சோல் வந்து ஒரு டீப் ஸ்லீப்க்கு போனதாக சொல்கிறாங்க. சோல் அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது, அவங்களுடைய லேடி லவ்வாக தான் சொல்கிறாங்க. மோரோவர் அவங்க உயிரோடு இருக்கும்போது, லூசி உயிரோடு இருக்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு ஹியூமன் ஃபியர்ஸ் கிடையாது அப்படின்னும், அண்ட் ஒரு நாள் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியலையாம், அவங்க இறந்துட்டாங்கங்கிற விஷயத்த அவங்களால திங்க் பண்ணியே முடிக்கல அப்படின்னும்
இறப்பு வந்து அவங்கள ஒரு நாள் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற விஷயத்த கூட நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. என் கூட தான் லூசி இருப்பா அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நான் வாழும்போதே லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் நான் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த போயத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் சொல்லியிருப்பாங்க. மற்ற ரெண்டே ஸ்டான்ஸில் தான் செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து அவங்களோட டெட் பாடியை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா அவங்க இறந்து கிடக்கிற அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் மோஷன் இல்லாமல் இருந்ததாகவும் அவங்க வந்து அப்படியே கடந்தாங்க. நான் வந்து அழுது புலம்புற வார்த்தைகள் கூட அவள் காதில் அவளுக்கு கேட்கலை. ஏன்னா கேட்க முடியாத சிச்சுவேஷன் தான். நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பொசிஷன் எவ்வளோ பேனிக்டாக இருக்குங்கிறத கூட என்னுடைய லேடியில் வாழ பார்க்க முடியாத சிச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க வந்து அர்த் கீழே போயாச்சு, அர்த்தில் புதைச்சிட்டாங்க அவங்கள. ஸோ அர்த் எப்படி மோஷனில் இருக்கோ அதே சிச்சுவேஷன். ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பரி பண்ணுறது தான் ப்ராசஸ் இல்லையா, அந்த ப்ராசஸும் பண்ணியாச்சு. அவங்க வந்து இப்போ எர்த்தோட அர்த்தாக மாறிட்டாங்க. ஸோ ஒரு நாள் இந்த அர்த்தோடைய ப்ராசஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரகாரம் என்னுடைய லேடி லவ் லூசி வந்து கண்டிப்பாக அவரை ராக்காவோ அல்ல ஸ்டோனாவோ அல்ல ட்ரீயாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல், அதாவது இந்த லைன் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் வந்து ரொம்ப ஸ்லீப் ஒரு அன்அவேராக இருந்திருக்கேன், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற விஷயத்தை பற்றி நான் திங்க் பண்ணதே கிடையாது, ஒரு டீப் ஸ்லீப்பில் நான் இருந்துட்டேன். பட் அவன் வந்து ரியல் ஸ்லீப்புக்கு போனதுக்கப்புறம், அதாவது அந்த பர்மனன்ட் ஸ்லீப்பான டெத்து அடைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி வந்தது. இந்த மாதிரி அவன் இறப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னுடைய பிளவடை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பயத்தில் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாள் என்னுடைய ஒய்ஃப் வந்து திரும்ப என்கிட்ட வருவாள். லூசி வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து அதே ஃபார்மில் வரலைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த நேச்சரில் கலந்து நேச்சருடைய ஃபார்மான ராக்ஸாவோ ஸ்டோன்ஸாவோ ட்ரீஸாவோ, ஏன்னா எர்த்துடைய பார்ட் இதெல்லாம் இல்லையா, அந்த ஃபார்மில் மறுபடியும் என்னை வந்து அடைவா அப்படிங்கிற மாதிரி இந்த போயத்தை வில்லியம் வர்ட்ஸ்வொர்த் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் இந்த போயத்தோடைய சம்மேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.